கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமலானுடைய நோன்பு எமக்கு கற்றுத்தருகின்ற ஆன்மீக பயிற்சிகளில் இன்னொரு முக்கியமான ஒரு பயிற்சி தான் நாவடக்கம் என்று சொல்லக்கூடிய, நாவை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த முக்கியமான ஒரு பயிற்சியாக இருக்கிறது. இந்த நாவை பேணுகின்ற விடயத்திலும் எம்முடைய சமூகத்தில் பலர் தவறு விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். நோன்பு நோற்றிருக்கக்கூடிய காலங்களில் கூட, நோன்பாளியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் கூட இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் தம்முடைய நாவை கட்டுப்படுத்துகின்ற, பாதுகாப்பாக வைத்திருக்கின்ற, நோன்புக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தங்களுடைய பேச்சுக்களை அமைத்துக் கொள்கின்ற விடயத்தில் அவர்கள் அக்கறை இல்லாதவர்களாக, பொடுபோக்கானவர்களாக இருப்பதைத்தான் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு பிழையான ஒரு விடயமாகும். இந்த நோன்பு நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஆன்மீக பயிற்சிகளில் மிக முக்கியமான பயிற்சியாக நாவடக்கம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த முக்கியமான ஹதீஸ் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு அமலி பினி ஆதம லஹு இல்லசியா, மனிதன் செய்யக்கூடிய எல்லா நல்ல வழி நல்ல அமல்களும் நல்ல இபாதத்துகளும் அவனுக்குரியது, ஆனால் நோன்பு மாத்திரம் எனக்குரியது. இந்த நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நான் தான் அவனுக்கு கொடுப்பேன், அந்த நோன்பாளிக்கு கொடுப்பேன் என்று அல்லாஹ் நோன்புக்குரிய கூலியை பிரத்தியமாக தன்வசம் வைத்திருக்கிறான். அது எவ்வளவு என்ற அந்த எண்ணிக்கை அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. வரையறை இல்லாத கூலி நோன்பாளிக்கு கிடைக்கும் என்பது இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறார். இந்த ஹதீஸின் தொடரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு தீமைகளிலிருந்து பாதுகாக்கின்ற ஒரு கேடயமாக இருக்கிறது. எனவே வயின் கான யௌமு சௌமி அஹதிக்கும், உங்களில் ஒருவர் நோன்பு நோற்றிருக்கின்ற நாளில், ஃபலா யர்ஃபுத் வலா யஸ்ஸுத் வலா யஸ்ஹப், அவர் அருவறுப்பான காரியங்களை செய்ய வேண்டாம், அருவறுப்பான பேச்சுகளிலே அவர் ஈடுபட வேண்டாம். அதே போன்று வலா யஸ்ஹப், அவர் கூச்சலிட வேண்டாம், சத்தமிட்டு அவர் திரிய வேண்டாம். ஃபைன் சாபஹு அஹதுல் அவ காதலஹு, யாராவது ஒரு மனிதன் அந்த நோன்பாளியை திட்டினால் அல்லது ஏசினால் அல்லது அவனோடு சண்டையிட வந்தால், ஃபல் யகுல் இன்னி சாயிமுன், அந்த நோன்பாளி சொல்லட்டும், நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் ஒதுங்கிக் கொள்ளட்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸை ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நோன்பாளியாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் தன்னுடைய நாவை கட்டுப்படுத்த வேண்டும், நாவை தீமையான அருவறுப்பான பேச்சுக்களில் இருந்து தன்னுடைய நாவை அவர் பேணி பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். எனவே நோன்பாளியிடமிருந்து அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக பயிற்சி, அதாவது ஆன்மீக ரீதியான விடயம் என்னவென்று சொன்னால், அந்த நோன்பாளி தன்னுடைய நாவை தீமைகளில் செல்லவிடாதவாறு, அருவறுப்பான பேச்சுக்களை பேசாதவாறு, மோசமான வார்த்தைகளை அவன் உபயோகிக்காதவாறு தன்னுடைய நாவை அவன் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது இந்த நோன்பு எமக்கு நோன்பு எம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஒரு முக்கியமான ஆன்மீக விடயமாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா கூட அல்குர்ஆனிலே இப்படி சொல்லுகிறான், வகுல் இபாதி யகூலு லதீ ஹிய அஹ்சன், நபியே நீங்கள் என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் அழகான வார்த்தைகளையே பேசட்டும் என்பதாக என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றிருக்கக்கூடிய, மறுமை நாள் இருக்கிறது என்று நம்பி இருக்கக்கூடிய, சுவர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, விசாரணை இருக்கிறது, சிராத் இருக்கிறது என்ற இந்த மறைமுகமான விடயங்களை எல்லாம் நம்பி இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமான ஆணோ பெண்ணோ பேசுகின்ற போதோ அல்லாஹ் விரும்பக்கூடிய அழகான வார்த்தைகளைத்தான் பேச வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமலானுடைய நோன்பு எம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக, ஒரு விடயமாக, நாவை பேணி பாதுகாக்கின்ற
விடயமும் இருக்கிறது. எனவே இந்த நோன்பின் மூலமாக தக்குவாவை நாங்கள் வரவழைத்து எம்முடைய நாவையும் தீமைகளில் செல்லவிடாதவாறு பாதுகாத்து இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ்விடம் அளப்பெரிய கூலிகளை பெறுவதற்கு பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அந்த ரஹ்மான் அருள் பாலிப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.